ஐயோ இருக்கி வீட்டில் ஒரு அழகான ரெசிபியோட நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஒண்ணு இல்லை, அப்படியே ஒரு லஞ்ச் காம்போ மாதிரி ரெசிபிஸ் காமிக்க போறேன். அண்ட் நாங்கள் வெளில கிளம்பி சரவினுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹமீதுடைய பர்த்டேக்காக இன்னைக்கு வந்து போறோம். குழந்தைங்க ரெடி ஆகி இங்க இருக்கிறாரு. அதனால நாங்க வந்து அங்க வேற கிளம்ப போறோம். கொஞ்சம் ஹாப்பியான விளாகா இருக்கும், யூஸ்ஃபுல்லான விளாகாவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து காய்கறிகள்லாம் ஜி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் கீழேயே நம்ம வீட்டு அப்பார்ட்மெண்ட் வாசல்லே இருக்கக்கூடிய கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எந்த காய்கறிலாம் இருக்கோ அது இல்லாத காய்கறிகள் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்து சொல்லியிருந்தேன். கரெக்டாக லிஸ்ட் எழுதி அது மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த முட்டை ட்ரே நிஜமாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ் பண்ணதுக்கப்புறம் சில பொருள்லாம் வந்து ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் எப்போ ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டேன் அப்போ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நான் இதை இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இத்தனை மாதம் கழிச்சு அந்த உழைச்சிட்டு தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. காய்கறியெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிரித்து வச்சுடுறேன். ஸோ கழுவ வேண்டிய காய்கறியெல்லாம் மஞ்சள் தண்ணியில் போட்டு உப்பு போட்டு கழுவிட்டு அப்புறம் காய வச்சு அந்தந்த இடத்துல நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரியே பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். டெய்லி லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது, புதினா வந்து அடிக்கடி சேர்த்துக்கிறது, அடுத்தது தயிர் சேர்த்துக்கிறது, தயிரை வந்து மோர் மாதிரி சேர்த்துக்கிறது. 5 லிட்டர் தண்ணி லிக்விட் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு. தண்ணியாவோ மோராவோ அப்படி இல்லைனா லெமன் ஜூஸாவோ எடுத்துக்கிறேன். வெயிட் லாஸுக்கும் அண்ட் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஹைட்ரேட்டடாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதுக்காக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது நம்மளுடைய கார்த்திகா சேனலில் முதன்முறையாக தேங்காய் பால் எடுத்து நான் வந்து பீஸ் புலாவ் மாதிரி செய்ய போகிறேன். அந்த பீஸ் புலாவ் வந்து முதல் முறையாக செய்ய போகிறேன் அப்படின்னு அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் நம்ம சேனலில் குக்கரில் தான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கடாயிலேயே அதாவது ஒரு பேன்லேயே செய்ய போகிறேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் இங்கே வச்சிருக்கேன். ஸோ அதை நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ அளவு போடுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். முதலே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ரெடியாக நான் வந்து ஒரு கிணத்தில் வச்சுட்டேன். பாஸ்மதி அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மினிமம் 20 மினிட்ஸ் ஊறிச்சுனா நல்லாயிருக்கும். தேங்காய் பால் நான் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஜோடியாக்கு இருக்கும்போது தேங்காய் பால் ஈஸியாக வந்துடும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ப்ரீத்தி ஜோடியாக்குடைய ரெவ்யூ வீடியோ, ப்ரீத்தி ஜோடியா காஸ்மாவுடைய ரெவ்யூ வீடியோ அதெல்லாம் நான் போட்டிருந்திருக்கேன். அதில் லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிற முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது இருக்கும்போது டக் டக் டக்குன்னு வேலை முடிஞ்சது. ஃபஸ்ட்டு வந்து நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து சமையலே ஆரம்பிக்கிறேன். அந்த இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நான் சின்னதாக ஃபேன் போட்டுக்கிறேன். ரெண்டு நாளாக என்னன்னு தெரில, மழையும் பெய்யாமல் வெயிலும் அடிக்காமல் நல்லா ஒரு மாதிரி கசகச கசகசன்னு இருந்தது. உங்கள் வீட்டிலலாம் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இன்றைக்கி ஒரு சூப்பராக மிக்சட் வெஜிடபிள் ரைத்தா வந்து செய்ய போகிறேன். வெயிட் லாஸ் கெடுக்கும்போது ஒன்று ரைத்தாவோ அப்படி இல்லைனா இந்த மிக்சட் வெஜிடபிள் சாலட் மாதிரியோ நான் வந்து எவ்ரிடே எடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வேணும்னு கேட்குறவங்களுக்காக அப்பப்போ டிப்ஸ் மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ ரைத்தாக்காக தான் இந்த பொருள்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம வந்து இப்போ தாளிப்பு ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் நெய்யும் எண்ணெயும் சமமாக ஊற்றிருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கோங்க. சீரகம், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஸ்டார் ஆனிஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு வந்து நீட்டு வாக்கில் 2 கீறி நல்லா செவசெவன்னு நம்ம வந்து பொன்னிறமாற அளவுக்கு வறுத்து முடிச்சுட்டு வெங்காயத்தை நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா சுருளை சுருளை நம்ம வதக்கிடுவோம். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துருக்கேன். இன்றைக்கி இஞ்சி வந்து கொஞ்சம் கூடுதலாகவும் பூண்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் தான் சேர்த்துருக்கேன். எப்போவுமே சமமாக சேர்ப்பேன். இந்த டிஷ்க்கு கொஞ்சம் இஞ்சி தூக்கலாக இருக்கட்டும், பிகாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம்ல, அதனால் இஞ்சி வந்து கொஞ்சம் கூட இருக்கட்டும் சேர்த்திருக்கேன். இது வேணும்ன்றவங்க நீங்க வந்து கூடவோ இல்லைன்னா சமமாவோ சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா 2 கீறி சேர்த்துட்டு புதினா வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் நல்லா கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு ஃப்ராசன் பீஸ் அதாவது உரிச்ச பச்சை பட்டாணி இருக்கும்ல, அதை சேர்த்து 2-3 வதக்கு வதக்கிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்க போறோம். நம்ம வந்து குக்கர்ல செய்யறதா இருந்தா 1 கப் ஊற வச்ச பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தேங்காய் பால் விடுவோம். தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அடுத்து செகண்ட் தேங்காய் பால் சேர்ந்து தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணியான பாலும் கலந்து
இதே நீங்கள் இந்த மாதிரி டவரால் செய்கிறீங்க அப்படின்னா 1.25 ரெண்டு பேருக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பாஸ்மதி அரிசி புது அரிசியா பழைய அரிசியா அப்படின்றத பொறுத்து. ஸோ கரெக்டாக நான் வந்து 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். மொத்தம் 1.5 கப் பாஸ்மதி அரிசி, அதுக்கு தகுந்த மாதிரி நான் தேங்காய் பால் அளந்து ஊற்றிருந்தேன். நல்லா தளபுல தளபுலன்னு கொதிச்சதுக்கப்புறம் உப்புலாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுருந்த, சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிகட்டி வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு உப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபுல் சிம்மில் வச்சிட்டேன் நான், ஏன்னா நல்லாவே தண்ணி வத்திருச்சு. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். நடுவில் நடுவில் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கிளறிக்கலாம். ரைத்தாக தேவையான வெங்காயம், வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் மட்டும் துருவி வச்சுருக்கேன். தக்காளிலையும் வெள்ளரிக்காயிலையும் பார்த்தீங்கன்னா விதைகள்லாம் நீக்கிட்டு அந்த சதை பகுதி இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு குட்டி நாட்டு தக்காளி, அதனால் நாட்டு தக்காளின்றதுனால புளிப்பாக இருக்குன்றதுனால நான் ஒரு அரை தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதே பெங்களூர் தக்காளினா முழு தக்காளி விதையெல்லாம் நீக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப புளிப்பாக இருக்காது, நல்லாயிருக்கும் சாலட்க்கு. நாட்டு தக்காளி வந்து ரொம்ப புளிப்பு கொடுத்துரும், அதனால நான் வந்து அரை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த எல்லா காயும் ஒன்றா சேர்த்துட்டு கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கெட்டி தயிர், இன்றைக்கி வந்து வீட்டில் தயிர் இனிமேல் தான் உர ஊற்றணும், அதனால் நான் பேக்கெட் தயிர் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். காலையில் வந்து வீட்டு தயிரை வந்து நான் ஃபுல்லாக மோர் அடித்து பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதை தான் குடிச்சிட்ருந்தேன், அதனால் தயிர் காலி அடித்து பேக்கெட் தயிர் தான் யூஸ் பண்ணேன். சாட் மசாலா வந்து போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டிருந்துருப்பேன். அதுலேயும் பாதி வந்து சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம கிளறி விட்டுருவோம். புளிக்காத ஃப்ரெஷ் தயிராக இருக்கணும், நல்லா கெட்டி தயிராக இருக்கணும். இது வந்து நீங்கள் சும்மா ஈவினிங் நேரத்தில் பசிக்குது, டயட்டில் இருக்கீங்க, இடையில கொஞ்சம் பசிக்குதுன்னா இந்த மாதிரி சாலட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நிறைய ஃபேட் இருக்க தயிரெலாம் வந்து நிறையா சேர்த்துக்காது முடிஞ்ச அளவுக்கு. வெறும் சாலடா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கம்பேரிங் டு ரைத்தா. ஸோ அந்த அதுக்குள்ள அந்த ரைத்தா ரெடி ஆகிறதுக்குள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா புலாவுக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டா சூப்பராக வந்து வந்திருந்தது, நெத்து நெத்தா இல்லாம நல்ல மெத்துன்னு வந்திருந்தது ஒரு ஒரு அரிசியுமே. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உதிரி உதிரியாவும் இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சோயா சங்க்ஸ் மசாலா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே வச்சுருக்கேன். தாளிப்புக்கு தேவையான கரம் மசாலா பொருட்களும், சம அளவு வெங்காயம், சம அளவு தக்காளி வந்து வச்சுருக்கேன். நாட்டு தக்காளின்றதுனால கொஞ்சம் வந்து குறைச்சே நீங்கள் எடுத்துக்கலாம் வேணுன்றவங்க. அப்புறம் காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். சோயா சங்க்ஸ் அதாவது மீல் மேக்கர் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இன்றைக்கி பெரிய பெரிய மீல் மேக்கர் நான் எடுத்திருக்கேன். குட்டி குட்டி எடுக்கல, பெருசுன்றதுனால நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மீல் மேக்கரை போட்டுட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி வடிகட்டி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாக இருந்தால் உள்ளெல்லாம் மசாலா இறங்குறது கஷ்டம், பெருசுன்றதுனால 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் தயாராக. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், ஸ்டார் அனிஸ்லாம் போட்டு தாளிச்சிட்டு சோம்பும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயம் இருக்குல்ல, நல்ல பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சிருந்தேன். நல்லா ஒரு 2-3 வதக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா வந்து நல்லா ஒரு நான்வெஜ் டேஸ்ட் வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து ஒரு வதக்கு வதக்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த தக்காளியெல்லாம் நல்லா விழுது மாதிரி வழு வழுனு பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்து நல்லா எண்ணெய்லாம் ஓர மிதக்க மிதக்க வரணும். அந்தளவுக்கு தலைபல்ல தலைபல்லன்னு கொதிச்சு பச்சை வாசனை போய் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து காஷ்மீரி சிகப்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கிறதுனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லைனா குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சிகப்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தனியா பொடியும் கலந்து தான் வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். அதுலேயே வந்து உப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா எண்ணெய்லாம் ஓரங்களில் கசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், அந்த மாதிரி நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறு கிளறுங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் கிரேவி வேணும், நல்லா கொதிச்சு ஆஃப் பண்ணும்போது அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து தண்ணியோட அளவு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கேன், எனக்கு ஒரு மசாலா மாதிரி தான் வேணும், அதனால அந்த மாதிரி வச்சுக்க போகிறேன். இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் செமி மசாலா மாதிரி வேணும்னா இன்னும் 1/2 கிளாஸ் கூட தண்ணி வச்சு லைட்டாக அந்த மசாலா ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வேணும், அதனால 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் கொதிக்க விட்டு இடையில தேவைப்படும் போதெல்லாம் கிளறி இறக்கிட்டேன். அவ்வளோதான், மேலாப்பில் இறக்கும்போது அந்த கொத்தமல்லி தலை வந்து அப்படி தூண மாதிரி போட்டு 2-3 வதக்கு வதக்கு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். டைனிங் டேபிளில் எல்லாத்தையும் நான் அடுக்கி வச்சுட்டேன். இங்கே எல்லோரும் ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நேராக நாங்கள் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்ப வேண்டியது தான் வேலை. அவ்வளோதான், சாப்பிட்டு கிஃப்ட்டு நாங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பிட்டோம், ஜம்முன்னு கிளம்பிட்டோம். ஷர்வினுக்கு செம்ம ஹாப்பி. வாங்க பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாம். சூப்பர் ஹவுஸ் வீடு வந்தோம், நல்ல கலாட்டா வேற இருக்கி. ஐயோ இருக்கி, ஹாப்பி பர்த்டே செல்ல கட்டி. ஃபியானா வந்துருச்சு, நீ கேட்ட வரி மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே செல்ல கட்டி. வா வா போலாம், உள்ள போலாம்.
ஹமீத் செம்ம ஹாப்பியா போறான் சர்வீனை கூட்டிட்டு. நம்ம கேட்டதே வாங்கிட்டு வந்துட்டாங்களே ஆண்டி கரெக்டா அப்படின்ட்டு. தூக்க முடியாது உனக்கு, வெயிட்டா இருக்கும் ஹமீத். இல்ல ஒண்ணுமே இல்லடா, அது வெயிட்டே இருக்கு. அதெல்லாம் குழந்தைங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள். ஸோ பர்த்டே கேக் பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தது. ஷர்வினுக்கு வந்து மூவிஸில் ரொம்ப பிடிச்ச மூவி வந்து கார்ஸ் மூவி. அந்த காரே அங்கே கேக்காக இருக்கிறத பார்த்துட்டு ஷர்வின் ரொம்ப ஹாப்பி. காரோட ஃப்ரெண்டு நாங்கள் வந்து பேனட்டை வந்து கட் பண்ணிட்டோம், டிக்கியும் காலியாச்சு, உட்காந்துருக்க இடம் மட்டும்தான் நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்றலாம். கேக் எல்லாமே நல்லா இருந்தது. அங்கே எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாக பர்த்டேலாம் என்ஜாய் பண்ணி கேக்லாம் கட் பண்ணி முடித்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. கேக்குமே ரொம்ப எம்மியாக இருந்தது. இவங்களை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சுபைதாவுடைய மாமியார் ஜி அண்ணா, அதாவது ஹமீதோட டேட் அங்கே இருந்தாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து கிஃப்ட்ஸை பிரிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் கேக் சாப்பிட்டதுக்கப்புறம். இப்சா பாப்பா வந்தாலே எல்லா பசங்களும் நம்ம சேனலில் குஷி ஆகிடுவீங்க. இப்சா பாப்பா, ஷர்வின், ஹமீதோட கிளிப்பிங்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ராகம் பாடுற இங்க மேடம் என்ன பார்த்துட்டு இருக்காங்க? என்ன நம்ம சேசிக்கு இருக்கே, சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கா. ஹமீத் வந்து ஆண்டி என்னுடைய பர்த்டேக்கு நீங்க பியானோ தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி குழந்தை கேட்டிருந்தான். நம்ம குழந்தை. ஸோ குழந்தைக்கு பிடிச்சதே நம்ம கிஃப்ட் வாங்கி தரும்போது அவங்களோட முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்க்கும்போது அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது இல்லைங்களா? ஹமீதுக்கு பிடிச்ச கிஃப்டை வாங்கி கொடுத்ததுல ஷர்வினுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. நான் தான் உனக்காக கிஃப்ட் கொண்டு வந்தேன் அப்படின்லாம் ஷர்வின் சொல்லிட்டு இருந்தா. டே தேங்க்ஸ் டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இப்சாவும் வந்துட்டு எனக்கு எனக்குன்னு கேட்டுட்டு இருந்தா. கையில் அந்த சார்ஜர் பாக்ஸை கொடுத்தோம்னா ரொம்ப ஹாப்பி. அந்த சார்ஜர் டப்பாவை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தா பாப்பா. இவங்கெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஷர்வினா ஹமீதோ வாசிக்கிறத பார்த்து என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பாப்பா கூட உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தா. குழந்தைக்கு கண்ணு பற்றக்கூடாது. ஒரு டார்லிங் ஏஞ்சல் அவ காட் எப்பவுமே அவளுக்கு வந்து பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கணும். ஹமீத்க்கும் வந்து கடவுள் பிளெஸிங்ஸ் கொடுக்கணும். ஹமீதோட பர்த்டேக்கும் எல்லாருமே விஷ் பண்ணுங்க. சீரியஸ்லி அந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ராசனில் வர கேரக்டர் தான் அது. அந்த கவுன் வந்து டக்குன்னு அப்படியே விரிஞ்சிட்டு சுத்த ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. இப்சாக்காகனே கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, அது ரொம்ப அழகாக இருந்தது. பாப்பா விளையாடிட்டு இருந்தா. வாங்க வாங்க வாங்க. ஸோ வெளில பிள்ளைங்க கொஞ்ச நேரம் பார்க்கில் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைக்கு போயிருந்தோம், ராஷ் குக் வேர்ஸ், அவங்களுடைய கடை தான் இல்லைங்களா. அங்கேயும் வந்து கேக் வந்து சர்ப்ரைஸாக வச்சுருந்தாங்க, டபுள் லேயர் கேக். அங்கேயும் நாங்கள் வந்து கேக் கட் பண்ணோம். சுபைதாவுடைய மாமியார் பக்கத்தில் வந்து அவங்களுடைய சிஸ்டர்ன்லோ அவங்க தான் அங்கே இருக்காங்க. ஹமீதும் ஷர்வினும் வந்து அடிக்கடி நாங்கள் யோசிப்போம் அவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் எடுக்கவே மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஃபங்க்ஷன்லேயும் அச்சோ பசங்களை எடுக்கவே இல்லைப்பா, பசங்களை எடுக்கவே இல்லைப்பா அப்படின்னு நினைப்போம். பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நைட் டின்னருக்கு வந்து வெளில ஹோட்டலுக்கு போயிட்டோம். இப்பவே இந்த வயசுலயே அம்மி கலாட்டுகள் ஆட்டணும் அவளுக்கு. ஏதோ விளையாட்டு ஜாமான் நினைச்சிட்டு இருக்காளா? என்ன இது? ஓகேவா? போலாமா போலாமா, டாடா போலாமா, டாடா போலாமா. பாய். வினோ ஹமீதோ முன்னாடி இருக்காங்க, ஜியோ முன்னாடி, இப்சா பாப்பா பின்னாடி. கூப்பிடுற மாதிரியே இருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு பீச்சுக்குள்ள போய். பீச்சை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். மிஸ் யூ பீச். ஸோ ஹோட்டலில் போயிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு கீப்ட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் இல்லை ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். இதை உங்களோட ஷேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. குழந்தையோட பர்த்டேக்கு
என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ், எங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ்லாம் மட்டும் இல்லாமல் அங்கே இன்வைட் பண்ணியிருந்தவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸும் வேணும். அண்ட் இந்த காரில் போகிற விஷயத்தை பார்க்கும்போது ஒரு குட்டி குறும்படம் நான் ஞாபகப்படுத்துகிறேன். மதுரையில் ஜியோட மடியில் உட்காந்து ஹமீத் வந்து கார் ஓட்டியிருந்தான், ஞாபகம் இருக்குங்களா? இன்றைக்கி வந்து அண்ணாவோட மடியில் உட்காந்து ஷர்வின் வந்து கார் ஓட்டிகிட்ருக்காரு. முன்னாடி ரவுண்ட் வந்து ஹமீத் ஓட்டி முடிச்சாச்சு, இப்போ ஷர்வின் ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணி அவங்கள வீட்டில் வந்து விட்டுட்டு அப்புறம் நாங்கள் நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு இந்த வ்ளாக். உங்கள் கூட இதை ஷேர் பண்ணதில் சீரியஸ்லி நிஜமாகவே எனக்கு வந்து இன்னும் சந்தோஷம்லாம் வந்து ரெட்டிப்பாக இருக்குது. இந்த வாரம் கிவ் அவே வின்னர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். கேஷ் ப்ரைஸ் 2000 ரூபா வின்னர் சீமா கௌசர், ப்ராடக்ட் வின்னர்ஸ் கனிமொழி எம் அண்ட் வைதேகி முருகன். ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடி karthikachannel@gmail.com நீங்கள் வந்து வின்னர்ஸ், இந்த வாரத்துடைய வின்னர்ஸ்னு சொல்லி எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். நான் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறேன். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி நான் உங்களுக்கு கிஃப்ட்டும் அனுப்புகிறேன் அண்ட் கேஷ் ப்ரைஸ் வந்து ஜிபே பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த மைக்கு. கண்டிப்பாக ரெசிபீஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என் கூட ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க ஃபீட்பேக்ஸை. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாட்டா, பாய்.